சிவகங்கை மாவட்டம் சிங்கவுணரில் தான் இந்த 10 ரூபாய்க்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள உணவு மாதிரி ஒரு அருமையான உணவு. ரொம்ப எளிமையாக ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையில் ஒரு 5-6 வகை சட்னியோட அருமையான தோசை இட்லி தர்றாரு இந்த கோபால்ன்றவர். அவருடைய சமையலுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. சிங்கமலை வழியாக காரைக்குடி போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பழனி போயிட்டு வர்றவங்களா இருக்கட்டும், இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி சிங்கமலையில் இறங்கிட்டாங்கன்னா அவருடைய அந்த சாலையோர ஒரு சிற்றுண்டி கடையில் உள்ள அந்த வார்டு இருக்குல்ல, அதுக்கு மயங்காதவங்க பயணிகளே இல்லை. அந்தளவுக்கு அவர் தான். இரவு நேரங்களில் பெரும்பாலும் இந்த கடையை நம்பி வர்ற தொழிலாளருக்கு இவர் தான் அன்னபூரணி. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு உணவு, உபசரிப்பும் அந்த மாதிரி. ஒரே ஆள் தான், எல்லா வேலையும் அவரே தான் பார்ப்பார். அன்னைக்கு இந்த உணவு வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க, இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லிடுங்க. என் பேருக்கு எல்கே கோபால், சிங்கம் நாடு கிழக்கு ஜெய ஊர். 17 வருஷமாக நான் ஜெய ஆரம்பி வேலையாலே இல்லாமல் சேவையாக பண்ணுறீங்க. ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம், சேவையாகவே எடுத்துக்கலாம். தொழிலை காட்டிலும் சேவை லாபத்தை குறைச்சிக்க. ஆமாம், காசு இருந்தாலும் சரி இல்லாதுனாலும் சரி அவங்கள்ட்ட இருக்கிறத நான் வாங்கிக்கிறேன். இவ்வளோதான் கண்டிஷனும் கிடையாது. 5620 அரிசி உளுந்து வந்து நல்ல குவாலிட்டியான உளுந்து, அது முறையாக வந்து ஊற போட்டு அங்கே பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டணும். இது வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கணும். ரெண்டாவது ஒரு லோட்டா தண்ணியாக இருந்தாலும் நான்தே மோந்து வைக்கணும். ஒரே ஆள்கிட்ட லாபமோ நட்டமோ கிடையாது, எனக்கு லாபம் கிடைக்குது. சம்பளம் இல்லை, வாடகை இல்லை, அதனால் தரமாக கொடுக்குறேன் பொருள். என்னை நம்பி வரவங்களுக்கு நான் வந்து நல்ல முறையாக செஞ்சு கொடுக்குறேன். எத்தனை மணி நேரம் இருந்தீங்க ஒரு நாள்? 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இது வந்து 17 வருஷமாக நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். ஆண்டவே எனக்கு நல்லபடியாக வச்சுருக்காரு. போய் காசு தான் கூட ஆகும், இங்கே அந்த சிம்பிளான காசு அதே சுவைக்கு கரெக்டாக கொடுக்குறேன். சூட சூட கொடுப்பேன். பழசுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். தோசை, மல்லி தோசை, மிளகு தோசை, பொடி தோசை, ஆனியனு, முட்டை தோசை, எல்லாம் வந்து தேங்காய் சட்னி, இட்லி பொடி, வெள்ளைப்பொடி சட்னி, தக்காளி சட்னி, புதினா சாம்பார், இது வந்து நீட்டாக இருக்கும், எந்த ட்ரபுளும் வராது. எனக்குன்னு ஒரு கஸ்டமரும் என்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையாக செஞ்சு